குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து மூவாயிரம் கிலோமீட்டர் யாத்திரை குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் டெல்லியில் ஜேஎன்யூ வன்முறை தாக்குதலுக்கு நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் நாடு முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவேடு கொண்டுவரப்படாது என பார்லிமெண்டில் உறுதியளிக்க வேண்டும் என்ற மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னாள் மத்திய அமைச்சர் யஷ்வந்த் சின்ஹா மும்பை முதல் டெல்லி வரை மூவாயிரம் கிலோமீட்டர் யாத்திரை செல்ல உள்ளார் காந்தி சாந்தி யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ள இந்த யாத்திரை மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா ஆகிய ஐந்து மாநிலங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் வியாழனன்று துவங்கும் இந்த யாத்திரை மகாத்மா காந்தி நினைவு தினமான ஜனவரி முப்பது அன்று டெல்லி ராஜ்காட்டில் முடிவடைய உள்ளது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் தெற்கு மும்பையில் இந்த யாத்திரையை கொடியசைத்து துவக்கி வைக்க உள்ளார் இந்த யாத்திரையில் விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்க உள்ளதாக யஷ்வந்த் சின்ஹா தெரிவித்துள்ளார் ஈரான் தாக்குதலில் பாதிப்பு இல்லை டிரம்ப் ஈரான் ராணுவத்தில் முக்கிய தளபதியான குவாசிம் சுலைமானி அமெரிக்க தாக்குதலால் கொல்லப்பட்டார் இதனால் அமெரிக்கா ஈரான் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் அடுத்தடுத்து ஒன்பது முறை ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதில் எண்பது அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது இது தொடர்பாக வெள்ளை மாளிகையில் பேட்டியளித்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரான் தாக்குதலில் அமெரிக்கர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை வீரர்கள் அனைவரும் நலமுடன் உள்ளனர் இராணுவ மட்டும் சிறிய அளவில் சேதமடைந்தது முன்னரே எச்சரிக்கும் சாதனங்கள் உள்ளதால் நாங்கள் பாதுகாப்பாக உள்ளோம் அமெரிக்காவை மிரட்டுவதை ஈரான் நிறுத்த வேண்டும் என்றார் உலகின் பெரிய பயங்கரவாதியை நாங்கள் வீழ்த்தியுள்ளோம் சுலைமானியை எப்போதோ கொண்டிருக்க வேண்டும் பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பதில் ஈரான் முன்னிலையில் உள்ளது இது போன்ற செயல்களை ஈரான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார் வெளியானது ரஜினியின் தர்பார் முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினி நயன்தாரா நடித்துள்ள தர்பார் திரைப்படம் வியாழனன்று வெளியானது பொங்கல் பண்டிகைக்கு ஒரு வாரம் முன்னதாகவே வெளியாகும் தர்பார் படத்திற்கு நான்கு நாட்கள் சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது அதிகாலை முதலே தியேட்டர் வாசல்களில் ரசிகர்கள் ஆடி பாடியும் கேக் வெட்டியும் உற்சாகமடைந்தனர் மாஸ்டர்ஸ் சிந்து சாய்னா அசத்தல் மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் தொடர் நடந்து வருகிறது இதில் பெண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் சிந்து ரஷ்யாவின் எவ்ஜெனியா கோசெட்ஸ்கயா மோதினர் அபாரமாக ஆடிய சிந்து இருபத்தொன்றுக்கு பதினைந்து இருபத்தொன்றுக்கு பதிமூன்று என்ற நேர் செட்கணக்கில் வெற்றி பெற்றார் மற்றொரு போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவல் இருபத்தொன்றுக்கு பதினைந்து இருபத்தொன்றுக்கு பதினேழு என பெல்ஜியம் வீராங்கனை லியானா டேனை தோற்கடித்தார்